ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகளுக்கு ஆவிக்குள்ளாவது எளிதான ஒரு காரியம். கர்த்தர் அதை வாக்கு பண்ணியிருக்கிறார். இந்த மாம்சத்தை நாம் ஒடுக்கும்போது ஆவி நம்மிலே வெளியாகும். மாம்சத்தின் கிரியைகளை ஆவியினால் அழிக்கும் போது ஆவியானவர் நமக்குள்ளே முழுவதுமாய் எழுந்தருளுகிறார். ஆகவேதான் கலாத்தியர் 5:24 வாசிக்கிறோம், கிறிஸ்துவினுடையவர்கள் தங்கள் ஆசை இச்சைகளை அந்த மாம்சத்தை சிலுவையில் அறைந்திருக்கிறார். அதுதான் ஆவிக்குள்ளாகிறதினுடைய முதல் பகுதி. முதல்ல அந்த மாம்சத்தை சிலுவையில் அறையணும். மாம்சத்தின் இச்சைகளை, கண்களின் இச்சைகளை, ஜீவனத்தின் பெருமைகளை சிலுவையில் அறையும் போது நீங்கள் சொல்ல முடியும், இனி நான் அல்ல. பழைய மனுஷன் சிலுவையில் அவரோடு கூட அறையப்பட்டான், இனி நான் அல்ல, இனி நான் அல்ல, கிறிஸ்துவே என்னில் ஜீவிக்கிறார். இனி நான் அல்ல, பழைய மனுஷன் அவரோடு கூட சிலுவையில் அறையப்பட்டு விட்டான். நான் என்கிற எண்ணத்தை சிலுவையில் அறையும் போது தான் ஆவிக்குள்ளாக முடியும். பலர் என்னிடத்தில் கேட்பார்கள், பிரதர் நீங்கள் பரலோகத்தை பார்த்துருக்கீங்களா? பிரதர் நரகத்தில் போய் நீங்கள் பார்த்துருக்கீங்களா? பிரதர் உங்கள் ஆவிக்குரிய அனுபவம் என்ன? நான் சொல்லுகிறது உண்டு. நான் இதுவரைக்கும் ஆண்டவர் இந்த பரலோகத்துக்கு கூட்டு போகல. ஒரு எக்ஸ்கர்ஷன் கூட்டு போனால் நான் மட்டும் இல்லை, ஏழை மக்களையும் கூட்டி பரலோகத்தெல்லாம் காட்டுவேன். ஆனால் ஆண்டவர் இந்த எக்ஸ்கர்ஷன் கூட்டு போனதில்லை. நான் நரகத்தையும் பார்த்ததில்லை, பாதாளத்தையும் பார்த்ததில்லை. ஆனால் எனக்கு ஒரு அனுபவம் நேரிட்டது, ரொம்ப ஆச்சரியமான ஒரு அனுபவம். இலங்கையிலே மட்டக்குழி என்கிற இடத்துல ஒரு மீட்டிங் பேசிக்கொண்டிருந்தேன். அது வாலிபர்களுக்காக ஒரு இரவு நேரத்தில் நடத்தப்பட்ட ஒரு கூட்டம். உண்மையிலேயே என்ன நடக்க போகிறது என்று எனக்கு தெரியவில்லை. இந்த வாலிபர்கள் ஆண்டோர் மேலே அன்பு வைத்து ஒரு இந்த ராத்தில் எல்லாரும் கூடி வந்தார்கள். பெரிய ஹால், கொஞ்சம் பேர் வாலிபர் தான், ஒரு 30 பேர் தான் இருப்பார்கள். நான் அவளை பார்த்து சொன்னேன், கர்த்தர் நம்முடைய மத்தியில் அசைவாடுன்னா, கர்த்தர் நம்முடைய மத்தியில் இறங்கி வரணும்னா, அவர் ஆவியாய் இருக்கிறபடியால் நம்முடைய மாம்சத்தை சிலுவில் அறைஞ்சிருங்க. உங்களுடைய தவறு என்னென்னு உங்களுடைய மனசு சொல்லும். என்னென்ன காரியத்தில் உங்களுடைய வீழ்ச்சி ஏற்படுகிறது, என்னென்ன காரியத்தால் நீங்கள் ஆண்டவருக்கு எழும முடியாமல் இருக்கிறீங்க, அதையெல்லாம் ஆண்டவரிடத்தில் அறிக்கையிடுங்க. கொஞ்ச நேரம் ஆண்டவரை பார்த்து ஒரு 1/2 மணி நேரம் இயேசுவின் ரத்தம் உங்கள் மேலே வழிந்து வரும்படி, உங்களுடைய நினைவுகள், உங்களுடைய எண்ணங்களை எல்லாம் அவருடைய ரத்தம் சுத்திகரிக்கும்படி கொஞ்ச நேரம் நம்ம அரைஞ்சு பார்த்து அழுது அழுது பாவ மன்னிப்பு கேட்போம். உண்மையிலே சொல்லுகிறேன், ஒரு 1/2 மணி நேரம் கர்த்தருடைய ஆவியானவர் உணர்த்தினபடியா, அவர் தான் பாவங்களை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் கண்டித்து உணர்த்துகிறவர். பேதுரு பிரசங்கிக்கும் போது அவர்கள் இருதயத்தில் குத்தப்பட்டவர்களானார்கள். பரிசுத்தாவியானவர் அதை செய்கிறார். ஒரு 1/2 மணி நேரம் அழுது அழுது அந்த வாலிபர்கள், நானும் கூட ஆண்டவரை நோக்கி ஜெபம் பண்ணினேன். 1/2 மணி நேரம் கழித்த பிறகு ஒரு இனிமையான பிரசன்னம், ஆண்டவர் மிகவும் அன்போடு பாசத்தோடு நேசத்தோடு எங்களுடைய மத்தியிலே உலாவுகிறதை நான் உணர முடிந்தது. அவர் எங்களுடைய மனமகிழ்ச்சியாக இருக்கிறதை பார்த்தோம், உணர்ந்தோம். அவளை பார்த்து சொன்னேன், இப்போ உலகத்தையே மறந்துடுங்க, உங்களுக்கு முன்னால் இயேசு நின்று கொண்டு இருக்கிறார், அதை மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. அவருடைய உச்சம் தலைந்து உள்ளம் கால்வரே, அவருடைய அழகை பாருங்கள், அவருடைய அன்பை பாருங்கள், அவருடைய இரக்கத்தை பாருங்கள், அவருடைய தயவை பாருங்கள், அவருடைய காருண்யத்தை பாருங்கள். அவர் கையை பிடித்து ஸ்தோத்திரம் இயேசுநாதா, எல்லாருக்கும் தெரிந்த பாட்டு, உமக்கென்றும் ஸ்தோத்திரம் இயேசுநாதா. அதை ஆவியோடு உண்மையோடு நாம் அதை பாடுவோம் சொல்லி அந்த பாட்டை ஆரம்பித்தேன். நான் எல்லாத்தையும் மறந்துட்டேன். முன்னால் யூத்துக்கு பேசிகிட்டு இருக்கேங்கிற மறந்துட்டேன். ஆண்டவருடைய கையை பிடித்தேன். ஆண்டவருடைய உள்ளத்தை பொங்க செய்தார்.
சிறு வயதிலிருந்து ஆண்டவர் எனக்கு பாராட்டின கிருபைகளை நான் எண்ணினேன். வாலிப வயதிலே என் கால் சறுக்கும்போது அவருடைய கிருபை என்னை தாங்கினதை உணர்ந்தேன். அவருடைய கிருபை எண்ணி எண்ணி நேராக அவரை பார்த்து முகத்துக்கு நேராக அவருடைய கண்களுக்கு நேராக என் கண்களை திருப்பி ஸ்தோத்திரம் இயேசுநாதான் பாட ஆரம்பித்தேன். உலகத்தையே மறந்துட்டேன். ஒரு அரை மணி நேரம் பாடியிருப்பேன். ஒரு அற்புதமான காரியம் எனக்கு நேரிட்டது. என்னுடைய சரீரத்தினுடைய வெயிட் எல்லாம் குறைந்து கொண்டு வருகிறதை பார்த்தேன். அப்போ ஒரு 100 கிலோ இருந்திருப்பேன் நினைக்கிறேன். பார்க்குறேன் 90 கிலோ போல், பிறகு 80, பிறகு 70. என்னுடைய எடை குறைந்து கொண்டே வந்தது. ஆண்டவருடைய அன்பு மட்டும் நிரப்பி கொண்டே இருந்தது. அப்படியே பாடிக்கொண்டு அதே பாட்டு, உமக்கென்று சோத்திரம் இயேசுநாதா. உணர்ந்து உணர்ந்து ரசித்து ருசித்து ஆண்டவர் செய்த நன்மைகளை நினைத்து ஆண்டவருடைய அன்பினால், அந்த ரோமர் 5:5 தேவனுடைய அன்பு பரிசுத்தாவினாலே நமக்குள்ளே ஊற்றப்பட்டு இருக்கிறது. திடீரென்று பார்க்கிறேன் என் எடை 0 மாறினது. எப்படி ஒரு பஞ்சி, எப்படி ஒரு பறவையினுடைய இறகு அப்படியே காற்றிலே பறப்பது போல என்னுடைய ஆவி என்னுடைய சரீரத்திலிருந்து வெளியே வந்தது. தரையில் என் சரீரம் கீழே கிடக்கிறது. அப்போதான் ஆவிக்குள்ளாகிற அனுபவம் என்ன என்று பார்க்க முடிந்தது. அது என்னை உயர்த்தி உயர்த்தி கொண்டு போனது. சூரியனுக்கு அப்பால், சந்திரனுக்கு அப்பால், மிக உயரத்தில் என்னை தூக்கி கொண்டு போனது. நான் அந்த மகிழ்ச்சியினாலே ஆண்டவருடைய மார்பில் அப்படியே சாய்ந்து கொண்டேன். எபேசியர் 2:6 வாசிக்கிறோம், கிறிஸ்துவுடனே கூட அவர் நம்மை எழுப்பி உன்னதங்களிலே அவரோடு கூட உலாவும்படி செய்தார் என்ற அந்த வசனம் எனக்கு ஞாபகம் வந்தது. எவ்வளோ நேரம் ஆண்டவருடைய அன்பினால் நிரம்பினோ தெரியவில்லை. அது மகாபெரிய உன்னதம். அது பரலோகம் அல்ல. நான் உண்டு, ஆண்டவர் உண்டு, ஆண்டவர் உண்டு, நான் உண்டு, வேற ஒன்றுமே இல்லாத கிறிஸ்துவோடு தனித்திருக்கிற ஒரு உன்னதமான அனுபவம். எவ்வளோ நேரம் அவ்வளோ அந்த அனுபவம் எனக்கு நேரிட்டதோ தெரியவில்லை. ஆனால் ரொம்ப ஆச்சரியம் என்னென்றால், எனக்கு ஏற்பட்ட அதே ஆவியின் அனுபவம் அங்கே இருந்த 30 வாலிபர்களுக்குள்ளும் ஏற்பட்டது. ஒரு ஏறக்குறைய 2 மணி நேரம் 3 மணி நேரம் ஆவிக்குள்ளாகி முழுக்க முழுக்க ஆண்டவர் அப்படியே என்ஜாய் பண்ணி கொண்டு அப்படியே அவரை ரசித்து ருசித்து மகிழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு அனுபவம். திடீரென்று இதோ ஒரு சத்தம் கேட்டு நான் கண்களை விழித்தேன். அப்போதான் தெரிந்தது என்னுடைய சரீரம் பூமியிலிருந்து எழும்புவதை. அந்த 30 பேரும் எனக்கு முன்னால் தான் ஜெபம் பண்ணுறதுக்கு நின்று கொண்டிருந்தாங்க. இப்போ அந்த 30 பேரும் அந்த பெரிய காலில், ஒரு பையன் அந்த பக்கத்தில், இன்னொருத்தன் அந்த மூலையில், சோத்திரம் இயேசுநாதான்னு அவங்க அப்படி மகிழ்ந்து எல்லார் முகமும் அவ்வளோ பிரகாசமாக இருந்தது. உண்மையில் அந்த வாழ்க்கையில் அந்த அனுபவம் என்னால் மறக்கவே முடியாது. ஆவிக்குரிய அனுபவங்களை ஆண்டவர் எல்லாருக்கும் கொடுப்பதில்லை, தாகமுள்ளவர்களுக்குத்தான் கொடுக்கிறார். 55:1 சொல்லுகிறார், ஓ தாகமாயிருக்கிறவளே எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள்,